हाई हेलो वेलकम टू जे जे पेट्स अंड गार्डन्स इनके वीडियो पाती नम्ब नईट माड़ मेल वो नया वहरी से टेबि रोस् अंतमान पातीटो नईट नम्बर माड़ तोट एपड़ी माड़ मेल पूछा एपड़ी और वीडियो इत फ्लावर गार्डन अट नईटे टाइटिल अगर इतना टेबि रोसू रेन लिलियो ना वीडियो एड़कना टेबि रोस इईट नम्बर सो अमेरमे तनिया वीडियो पटर इन चल பார்க்கலாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா காகிதப்பூ போகன் வில்லான்னு சொல்வோம் இல்லையா அதுல வந்து வாடாமல்லி கலர் இது வந்து தண்ணி கேன்ல தான் வச்சிருக்கேன் நம்மட்ட வந்து இது ஒரு 2.5 வருஷம் ஆகுது நான் இப்ப ப்ரூன் பண்ணி விட்டேன் ஒரு 1.5 மாசம் முன்னாடி இப்ப நிறைய பிரான்சஸ் பிரிஞ்சு நமக்கு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதுல அந்த அளவுக்கு பூச்சி தொந்தரவுலாம் எதுமே இல்லங்க பூக்கள் வந்தாலுமே நமக்கு வாடாம அழகா இருக்குது சூப்பரா அடுத்து இது பாத்தீங்கன்னா எக்ஸோரா இட்லி பூ இதுமே தண்ணி கேன்ல தான் இருக்குது பூத்து முடிச்சுச்சு ஒரு செட் இப்போ நான் கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் அரும்புகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம பூச்செடிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எவ்வளோ நம்ம கட் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு சைடு பிரான்ச்சஸ் பிரிஞ்சு நமக்கு ரொம்பவே அடர்த்தியா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா முல்லை செடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அந்த செடி எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் நான் இன்றைக்கி பறிக்கவே இல்லை இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு நம்ம ஈவினிங் டைமில் மொட்டாக இருக்கும் போது பறித்தோன்னா கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் மலர்ந்துருச்சு பார்த்தீங்களா அதனால் இப்போ கட் பண்ண நம்ம பறித்தாலுமே கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றனால நான் பறிக்கலை அப்படியே விட்டுட்டேன் இதுவுமே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக ஸ்டார்ஸ் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவுமே நான் கொடி மாதிரி படர விடாமல் கட் பண்ணி புஷியாக தான் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல தான் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா ரோஸ் இது வந்து ஒரு ஆரஞ்சு எல்லோ மிக்ஸ்டு ரோஸ் பூக்கும்போது உங்களுக்கு லைட் எல்லோ எல்லோயிஷ் ஆரஞ்சாக இருக்கும் அதுக்கப்புறம் 2-3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சாக மாறிடுது இதை விட டார்க்காக மாறுது ஆக்சுவலாக ஒரு 3 நாளுக்கு அப்புறம் இதில் நிறைய மொட்டை எடுத்துகிட்டே இருக்குங்க இது நான் வாங்கி ஒரு 2 மாதம் ஆகுது தண்ணி கேனில் தான் இதையுமே நான் வச்சுருக்கேன் எவ்வளோ அரும்புகள் இருக்குது பாருங்கள் அது ரெட் ரெட்டாக இருக்கிறதுலாம் நியூ லீஃபு ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நிறைய பேர் ரோஸ் வளர்க்குறதுக்கு தயக்கமாக இருக்கிறீங்க பயப்படுறீங்க ரோஸ் வந்து நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து வளர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸிங்க அதுக்கு தேவையானது மண் கலவை கரெக்டாக இருந்தால் ரோஸ் எல்லாமே சூப்பராக வருது நானுமே ஸ்டார்டிங்கில் பயந்தேன் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நமக்கு வளர்த்து செட் ஆனதுக்கப்புறமா நம்ம நிறைய ரோஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் நான் நிறைய அதை எப்படி கேர் பண்ணுறேன்ற வீடியோலாம் போடுறேன் இதுக்கப்புறம் போக போக லைட் இல்லாததுனால நம்ம ஃபோனோட டார்ச் லைட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோ ரோஸு இதனோட இலைகள் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் நார்மலாக இருக்க ரோஸ் இலைகள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் இது வந்து நிறைய பூத்துட்டே இருக்கோங்க 1-2லாம் பூக்காது அரும்பு வந்தாலே பட்ஸ் வந்தாலே கொத்து கொத்தாக தான் பூக்கும் இது வந்து பலூன் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரோஸு இது வந்து நான் 3 செடி ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கிறேன் ஒரு நாட் ரோஸு பலூன் ரோஸு சம்மர் ஸ்னோ மூணுமே வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன் ஏன் வச்சேன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் வந்து எப்போவுமே நான் தனியாக தொட்டியில் வைப்பேன் தண்ணி கேனில் வைப்பேன் இந்த வாட்டி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுட்டேன் என்ன ஒரு சேட் நியூஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வீடு காலி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 7-8 இயர்ஸ் ஆகிட்டதுனால அவங்க ரெனோவேட் பண்ண போகிறேன் வீடு அதனால் காலி பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் 2 மந்த்ஸ் டைம் கேட்டிருக்கோம் இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வேறு வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு தெரியல நான் அதுவும் எப்படி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலரில் பேப்பர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க நல்லா கப்பு மாதிரி பூக்கக்கூடிய ரோஸ் இது அது பார்க்கும் போதே நமக்கு தெரியும் நேற்று கூட பார்த்தீங்கன்னா பல்லவர சந்தையில் நான் பார்த்தேன் இந்த ரோஸு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி அது இதழ்களே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்து அலமண்டா கிரீப்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து சாண்டல் கலர் இதெல்லாமே தண்ணி கேனில் தான் இருக்குது நான் வீடு ஷிஃப்டிங் பண்ணும்போது தண்ணி கேனில் உள்ளது க்ரோ பேக்கில் உள்ளதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை இந்த ஃப்ரிட்ஜு தொட்டியில் இருக்கிற இந்த முல்லை செடி இந்த 3 ரோஸு அதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலர் அலமண்டா கிரீப்பர் நம்மளோட சுண்டு விரல் சைஸ்க்கு இருக்க அந்த மொட்டு பூ நல்லா பெருசாக இருக்கும் இது பால்கனியில் ஏற்றி விடுறதுக்கு பந்தல் போடுறதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அலமண்டா கிரீப்பர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தேன் செட்டு பேர்ட்ஸு அந்த பட்டர்ஃப்ளைஸ் பீஸ்லாம் நிறைய வருதுங்க நான் முதல் வாங்கின அலமண்டா கிரீப்பர் இந்த கலர் தான் எல்லோ கலர் தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா தான் சாண்டில் அண்ட் மெரூன் வாங்கினேன் இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கினது நல்லா கொடி வந்து கொம்பு ஹைட்டுக்கு போயிருக்கு இப்போ தான் வீடியோ எடுக்கும் போது நான் பார்த்தேன் அந்த டிப்பவே டச் பண்ணிடுச்சு நான் இடையில கட் பண்ணி விட்டுருவேங்க நம்ம இது ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா பழமரங்கள்லாம் கொஞ்சம் சைஸ் பெருசானோடனே கீழே எடுத்துகிட்டு போயாச்சு இப்போ மேலே பழமரங்கள் எதுவுமே இருக்காது தொட்டியில் உள்ளது க்ரோ பேக்கில் உள்ளது அந்த மாதிரி தான் இருக்கும்
இப்போ ஆடிப்பட்டத்துக்குமே நிறைய விதைகள் போட்டிருந்தோம், வீடு காலி பண்ணோன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம், இங்கே எதுவுமே போடலை, நம்ம வீடு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இது வந்து நார்மலாக வாடாமல்லி கலரில் உள்ள நித்திய கல்யாணி. அடுத்து சங்குப்பூ. சங்குப்பூவில் ஒரு 6 கலர் நம்ம வச்சுருக்கோம், அதாவது சிங்கிள் அண்ட் மல்டி பெட்டல் சொல்லிட்டு ரெண்டு ரெண்டாக வச்சுருக்கோம். இது வந்து ஒயிட் கலரில் அடுக்கு சங்குப்பூ. இது பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி நல்லா ஸ்ட்ராபெரி பிங்க்கு, நாட்டு தான் இது, ஹைப்ரிட் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லான கலர். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் வந்து எப்போவுமே எதிரே இருக்கும், பகலில் பார்த்திங்கன்னா வண்டு பட்டர்ஃப்ளை நிறைய இருக்கும் இந்த செடியை சுற்றி. ரொம்பவே அழகான கலர், ரொம்ப வைப்ரண்ட் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்ட்ராபெரி பிங்க் ரொம்பவே அழகாக இருக்கும். இது நம்ம கேரளாவிலேருந்து கொண்டு வந்தோம் இல்லைங்களா அந்த செடி, அது சூப்பராக இப்போது செழிப்பாக வந்துட்டுருக்கு, சூப்பராக வளருது. இப்போ எனக்கு ஒரே கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுறது தான். இது வந்து கொடி சம்பங்கி, எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் செட் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் கொஞ்சம் நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம் பார்த்தீங்களா, அப்போவே நான் நிறைய சொல்லலை உங்களுக்குலாம். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் செட் ஆகி வர டைமில் இந்த மாதிரி ஆகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இது ஏற்கனவே யோசிச்சது தான், வாடகை வீட்டில் இருக்கோம் அதிகமாக வைக்க வேண்டாம்னு யோசிச்சது தான். இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் கலரில் சங்குப்பூ சிங்கிள் பெட்டல். ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டைல்ஸ்லாம் போடுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கூட வந்துடுங்கன்றாங்க. அது நமக்கு சரிப்பட்டு வராது, மறுபடியும் வர்றது. இருந்தாலும் நம்ம வேறு வீடு பார்த்துட்டு அதுக்கு வந்து நம்ம கார்டன் நல்லா பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் எல்லோ கலர் டாட் உள்ள நித்திய கல்யாணி. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தக்காளி செடி வளர்ச்சியில் ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. எனக்கு தக்காளி செடி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம 2-3 இயர்ஸாக வச்சுருக்கோம் இல்லையா கார்டன், அதில் வந்து எனக்கு நிறைய காய் பிடிக்காது. இந்த வாட்டி தக்காளி செடி பக்கத்தில் இந்த செடி இருக்கிறனால எனக்கு நிறையவே காய் காய்ச்சிருக்கு, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இது வந்து பிங்க் கலர் டாட் உள்ள நித்திய கல்யாணி, இதுவுமே வந்து சூப்பராக வந்திருக்குங்க. இதுவுமே வந்து இது நம்மகிட்ட ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது, அதனால் இது ஒரு 3-4 தொட்டியில் வச்சுருக்கிறேன். நான் வந்து வீடியோ ஷிஃப்ட் பண்ணுற அந்த பிளான்ஸ் ஷிஃப்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து சைப்ரஸ் வைன் மயில் மாணிக்கம். காலையில் பார்த்தீங்கன்னா மொட்டோடு இருந்தது, சரி மதியானம் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா மதியானம் வீட்டுக்கு வர முடியல, அதுக்குள்ளே பூ பூத்து வாடி போச்சு. இன்னும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது, நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுவுமே சூப்பராக இருக்குது. இது கேரளாவிலேருந்து கொண்டு வந்தது, 3 செடி கொண்டு வந்தோம் இல்லைங்களா, அதில் 1 மட்டும் தான் பழிச்சிது, மற்ற 2 வந்து கருகி போச்சு. ஸோ இது 1 வந்ததே பெரிய சந்தோஷம். இதுலேருந்து சீட்ஸ் எடுத்து நம்ம இன்னும் நிறைய உற்பத்தி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இது வந்து ரெட் கலர். இது பார்த்திங்கன்னா மல்லி. மல்லி ஆக்சுவலாக நான் சீசன் முடிஞ்சிச்சுன்னு நினச்சி அதை டிப்பில் மட்டும் பூத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிள்ளி விடுவோம் இல்லையா, சாஃப்ட் ப்ரூனிங் சொல்லுவோம், அந்த மாதிரி தான் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா நிறைய அரும்புகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. எல்லா கிளைகள்லேயுமே மொட்டுக்கள் இருக்குது, தெரியுதான் தெரியல உங்களுக்கு, நைட்டில் எல்லா கிளைகளிலும் மொட்டு இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து தண்ணி கேனில் தாங்க வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 3 தண்ணி கேனும் ஒரு பெரிய க்ரோ பேக்கில் இருக்குது. ஒரு பெரிய க்ரோ பேக்கில் உள்ளது வந்து பெரிய அரும்பு உள்ள மல்லி, தண்ணி கேனில் உள்ளதெல்லாம் நார்மல் அடுக்கு மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான். இலைகளே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக சீசன் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நமக்கு மார்ச் ஆர் ஃபெப்ரவரியில் தான் வரும்னு நினச்சேன், பார்த்தா அது வந்துகிட்டே இருக்குது. நம்ம இங்கேருந்து கொண்டு போகும்போது மொத்தமாக ப்ரூன் பண்ணி தாங்க வெறும் ஸ்டெம் மட்டும் தான் கொண்டு போக போகிறோம். மல்லிலாம் மல்லி முல்லை அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ரோஸ்லாம் அப்படியே தொட்டி மாற்றி தொட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு போக போகிறோம் பாருங்கள். தண்ணி கேனில் தான் வச்சுருக்கேன். இது வந்து க்ரோ பேக்கில் உள்ளது பெரிய சைஸ் மல்லி, அரும்பே வந்து நல்லா நம்மளோட சுண்டு விரல் சைஸ்க்கு இருக்கும் அந்த மல்லி. இது நான் ஒரு தனி வீடியோ கூட போட்டிருப்பேன் பாருங்கள் அந்த மல்லி. மற்றதெல்லாம் வந்து பூக்கள் இப்போ இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து சம்பங்கிலாம் இருக்குது, நம்மகிட்ட சம்பங்கி செடி இருக்குது, அப்புறம் அந்த பூலாம் நான் எடுக்கலை. புசி பார்த்திங்கன்னா 3 கழித்து வந்திருக்குங்க. நான் 3 தேடிட்டே இருந்தோம், வரவே இல்லை. பார்த்தா இன்றைக்கி சாயந்தரம் தான் வந்துச்சு, வந்தோடனே மாடி மேலே என் கூட வந்திருக்கு. உங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா நித்திய மல்லி. இது வந்து இப்போ கொஞ்சம் சைஸ் பெருசாக பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுவும் நான் பந்தல் மாதிரி வைக்கலை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் அதனாலேயே வந்து நிறைய செடிகள் பந்தல் நான் போடாததுக்கான காரணம் இது தான். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நம்ம வீடு காலி பண்ணுற சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது, அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் நிறைய செடிகள் வந்து பந்தல் காய்கறிகளாக இருக்கட்டும் பூச்செடிகளாக இருக்கட்டும் நான் பந்தல் போடவே இல்லை. நம்ம கட் பண்ணி செடி மாதிரியே
வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ரெடியாகவே இருந்ததுனால, ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நாங்களே வீடு ஷிஃப்ட் பண்ணலான்ற ஐடியாவில் தான் இருந்தோம். ஸோ பார்த்துக்கலாம், கொஞ்சம் டைம் கொரோனாலாம் வந்ததுக்கப்புறம் சரி அப்படியே இருக்கட்டும், பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து 7 இயர்ஸ் ஆயிடுச்சு, அவங்களுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எந்த ஹவுஸ் ஓனருமே 7 இயர்ஸ் மேலே இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து வீடு ரெனோவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் நம்ம கேட்க முடியாது, சரிங்க நாங்கள் 2-3 மந்த்ஸில் காலி பண்ணுறோம், டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். இப்போ நம்ம வீடு பார்த்துட்டே தான் இருக்கோம். வீடு பார்த்ததுக்கப்புறமா நான் அப்டேட் பண்ணுறேன், வீடு எப்படி ஷிஃப்ட் பண்ணுறோம், முக்கியமாக பிளான்ஸும் நம்மளோட பப்பீஸும் எப்படி நம்ம பத்திரமா கொண்டு போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஏரியாவில் தான் பார்ப்போம், நாங்கள் இருக்கிற ஏரியாவில் தான் பார்ப்போம். ஸோ வீடு பார்த்து நம்ம செடி ஷிஃப்ட் பண்ணுற ப்ராசஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் வரும். இப்போ வந்து செப்டம்பர் இல்லையா, செப்டம்பர் இல்லை எண்டு இல்லைனா அக்டோபர் 1st வீக்கில் நம்ம காலி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம பேக் பண்ணுறோன்றதெல்லாம் பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஜாதி செடியெலாம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் எப்படி கொண்டு போகிறோன்னு தெரியல, பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமா எங்களுக்கு தெரிய வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வீடியோவில் எதனா உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள்.